வணக்கம். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ, மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் இருக்கு பாருங்க. இதை சார்ந்த டீகோடிங் கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு பெரிய டாபிக் தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, ட்ரெய்லரை செதுக்கி இருக்காங்க. நிகழ்ச்சிகளை போலாம். தமிழ் சினிமா சமீப காலமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆகச்சிறந்த டைரக்டர்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்த இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குல்ல, ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் புது உறவாக இணைஞ்சிருக்காரு ஆதிக்கு ரவிச்சந்திரன் அவர்கள். இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா ஒரு சில ட்ரெய்லர்ஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஓரளவு நம்பிக்கை வரும், படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கேன்ட்டு. அப்போ ஏற்பட்ட நம்பிக்கை இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்ப வந்துச்சுங்க. மார்க் ஆண்டனி இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் சொல்கிறேன். அவரோட இயக்குனர் தான் நம்ம ஆதிக் அவர்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ட்ரெய்லரை செதுக்கி இருக்காங்க. ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்கலைங்க. அதாவது ட்ரெய்லரே, சில படங்கள் ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும், ஆனால் போரே இல்லை, அடித்து நகர்த்திட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த வைப் அப்படி கொடுக்குது அந்த ட்ரெய்லரு. டவுட்டே வந்துருச்சு, ஆதிக்கு ப்ரோ இப்படிலாம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அந்தளவு செதுக்கி இருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் இணைஞ்சதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி போன விஷயந்தான். ஏன்னா முதல்ல எஸ்ஜே சூர்யாவர்கள் மறுத்துட்ருக்காங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கதையை கேளு அப்படின்ட்டு விஷால் அவர்கள் எஸ்ஜே சூர்யாவர்களுக்கு சொல்ல போயிட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவர்கள் கேட்க போயிட்டு கதை பிடிச்சிருக்கு. பட் இந்த ஓல்டு கெட்ட பொண்ணு, அவர் மட்டும் வராமல் ஒரு போர்ஷன் இருக்காங்க. இவருக்கு அது பிடிக்கலைன்றதுனால படத்தில் நடிக்க மாட்டேன்னுட்டுருக்காராம். அதுக்கப்புறம் விஷாலர்கள் சொல்லியிருக்காரா, ஏன் இப்போ நீங்கள் தனியாக வரீங்க, அவ்வளோதானே ஓல்டு கெட்டப்பில், நானும் வரேன் அப்படின்ட்டு அவரும் சொல்ல போயிட்டு கதையை ஃபுல்லாக மாற்றி ஒரு 25 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு பெரிய கதையை கொண்டு வந்து எஸ்ஜே சூர்யா கிட்ட ஆதிக்கு அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். எஸ்ஜே சூர்யா செம ஹாப்பியாங்க. எஸ்ஜே சூர்யாவர்கள் சிறந்த டிரெக்டர், இப்போ நல்ல நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரார்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டார், வந்திருக்காரு. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த மார்க் ஆண்டனி படம் எந்த அளவுக்கு பேசப்படும்னு சொல்லிட்டு. இந்த மார்க் ஆண்டனி ட்ரெய்லரை இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் கிடையாதுங்க, நம்ம டில்லி கார்த்தி அவர்கள் இருக்காங்களே, அவரோட கெட்டப் தான், அவரோட வாய்ஸில் தான் ட்ரெய்லரே ஓப்பன் ஆகுது. இந்த விக்ரமில் ரோலெக்ஸ் வர்றப்ப பக்கத்தில் ஒரு ரேடியோ பெட்டி வச்சுருப்பார்ல, அதுமாரி இவங்க விண்டேஜ் காலத்தில் ஒரு ரேடியோ பெட்டி தூக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கத்தி, அதே மாதிரி ஒரு டேபிள். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் சார்ந்துருக்கோன்னு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கேங்ஸ்டர் காதையில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சென்டிமெண்ட்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் அங்கே ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. ஸோ ரோலெக்ஸாக மாற நம்ம டில்லியை நல்லா பார்த்துக்குங்க, ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு இந்த ரேடியோ பெட்டி வச்சிருக்காப்புல தம்பி அவர்கிட்ட ஒரு சொன்னபடியே, வெல்கம் டு மார்க் ஆண்டனி வேர்ல்டு அப்படின்ற டயலாக் இங்கே ஒலிக்குது. வெல்கம் டு மார்க் ஆண்டனி வேர்ல்டுனா எல்லாருமே யூனிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆதிக்கு அதுக்குள்ளே போயிட்டு வரான்னு தெரியல. இந்த ஃப்ரேம் நம்ம செல்வராகவன் அவர்களோட ஃப்ரேமுங்க. பாருங்கள் ஒரு ப்ராஜெக்டில் எத்தனை லெஜெண்ட்ஸ் உள்ளே வராங்க. இவர் இந்த நோட்ஸ்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாப்புல, ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கார், அதுக்கான நோட்ஸ்லாம் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருக்காரு. இல்லை என்ன எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, கால அளவு இயந்திரம் அப்புறம் என்ன நிறைய தமிழ் வார்த்தைகளாக உள்ளே இருக்கும். பொதுவாக அந்த சயின்ஸ் சார்ந்து ஒரு விஞ்ஞானி எல்லா விஷயமும் பண்ணுறாரு அப்படின்னா தமிழை பார்க்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இது நினைக்கிறேன், தமிழில் எழுதி இந்த கண்டுபிடிப்பில் நிகழ்த்தப்படுறது. இதுக்காக ஆதிக்க எவ்வளோ தூரம் பாராட்டலாங்க. அதுக்குமே டீசர்லாம் விட்டுருந்தப்ப ஹிந்தி திணிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் செய்தி இருக்கும், அந்த ஷாட்லாம் காமிச்சிருப்பாப்புல முன்னாடி. இதில் அதோட நீட்சை தான் இதை பார்க்க முடியுது. சூப்பர் ஆதிக்கு. அடுத்தபடியே நம்ம செல்வா அவர்கள் இந்த டைம் ட்ராவல்ஸ் அந்த மிஷினை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காருல, எனக்கு காலை இயந்திரம்னு தெளிவாக அதிலே இருக்குது. எப்போ இருப்பிற டிவைஸாக அதை இருக்கலாம் அந்த டவுட் வருதுல, அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் அடுத்து உடனே காட்டுவாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த பழைய காலத்து டெலிஃபோன் இருக்குது பாருங்கள், அதை தான் உங்களை சுற்றி பார்க்க முடியும். ஸோ இந்த டெலிஃபோன்ஸை பேஸாக வச்சு தான் இவர் ஏதோ டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறான்னு இந்த ஃப்ரேமில் ரிவீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் ஆரம்பித்து 1977 இட் மீன்ஸ் பாஸ்ட்டுக்கு பயணம் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ் ஒன்று ஒன்றா வரும். 1964 காலகட்டம் கூட உள்ளே வருதுங்க. இதெல்லாமே அந்த படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில சீக்வன்சஸ் தான். லாஸ்ட்டு இருக்குல்ல அந்த வீட்டை பாருங்கள், ஜாக்கி பேட்டை 1975 போட்டிருக்கோம். இதை தொடர்ந்து இந்த அம்மா ஃபோன் பேசுவாங்க, அப்போ இந்த கேலண்டர் ஒன்று சைடில் காட்டுவாங்க, அதில் 1977 போட்டிருக்கோம். அப்படியே இந்த ஃப்ரேம் வந்தீங்கன்னா அந்த டைம் மிஷின் இருக்குல்ல, இதுலேயும் 1977 குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஸோ 1977 தான் ஏதோ பெரிய சம்பவம் படத்தில் பெரிய போர்ஷனாக கண்டிப்பாக இருக்கும் போல இருக்குது. ஐன்ஸ்டீன் தோற்றத்தை நாம் சமீப காலத்தில் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பன்ஹைமர் படத்தில் தான். அப்பே ஏற்பட்ட ஐன்ஸ்டீன் அவர்களை நம்ம கிங்ஸ்லியோட தோற்றத்தில் பார்க்க முடியுது எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த ஒரு தோற்றத்தை பார்க்க முடியுதுங்க. நல்லா முடியலாம் நட்டுக்கிட்டு மாதிரி வித்தியாசமான தோட்டத்தில் இருக்காப்புல. விஷால் கேரக்டர் ஒன்று இருக்குங்க, அந்த கேரக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் பார்க்குறப்ப விஷால் அவர்கள் கூட காம்பினேஷன் ஷாட்டில் இவர் காமிக்கப்பட்டிருக்கோம். அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க, தலைவனை மறக்க முடியுமா, குக்குல என்ன பர்ஃபார்மென்ஸு, பின்னாடி பார்த்தா அவன் லிட்டரலாக தெரியும் 1975. இந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ணுறப்ப எங்களுக்கு எங்கே தலைவலிச்சுதுன்னா, ஐயோ ஏன்னா ஒரு வருஷத்தில் நிறுத்திங்கய்யா, இந்தையா இதுதான் முடிச்சுட்டு இங்கே தான் போயும் பார்த்தா இன்னும் அடுத்து போகிறீங்க, இன்னும் அடுத்து போகிறேன்னு பயங்கரமாக குழப்பி விட்டாங்க. ஸோ 1977 இருந்து 75 இங்கே ஒரு போர்ஷன் இருக்கிறது நல்லா தெரியுது. அடுத்தபடியாக
இவங்கள பார்த்தா சீனர்கள் மாதிரி இருக்காங்க. இந்த சைனீஸ் வெர்சஸ் தமிழ்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், இந்த மாஃபியா கேங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா சிங்கப்பூர் அந்த சைடில் அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், செய்திகளை பார்த்துருப்போம், சில படங்களை கூட காட்சிகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படக்கதை தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ரெஃபரன்ஸில் நான் போக சொல்கிறேன். ஆனால் இதில் இவங்க வராங்கன்னா எங்கேவோ ஏதோ சம்பவம் பண்ண போகிறார் ஆதிக்கு, அது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. அடுத்து சாதாரண ரவுடியாக இருந்த ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளையனாக மாறுறான், தங்க கடத்தல், ஆயுத கடத்தல் இதெல்லாம் சார்ந்து இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுதுங்க. இங்கே அமர்ந்திருக்கவர் விஷாலுன்னு நினைக்கிறேன், அப்படி அவர் இல்லைனா எஜ்ஜே சூர்யா தான் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுற கேரக்டர்ஸ் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாதாரணமாக ரவுடி வேலையை ஆரம்பித்த இந்த மார்க் ஆண்டனி கேங் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்கன்ற மாதிரி தான் எந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது. அவ்வளோ துப்பாக்கிகள், இது சரியான ஃப்ரேமுங்க, நல்ல ஃப்ரேம் செதுக்கி இருக்காங்க. கேஜிஎஃபோட ரெஃபரன்ஸ் என்னன்னு தெரியல, ஒரு சின்ன பையன் மாஸ்க் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சைக்கிள் ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டத்தில் 90s கிட்ஸ் எல்லாம் ஆசாசியாக ஓட்டவும் பாருங்க, அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா 10 ரூபான்னு காசு கொடுத்து அந்த கார் ஸ்டியரிங் சைக்கிள்னு சொல்லுவோம், அப்பேற்பட்ட சைக்கிள் தான் இது. பின்னாடி கேரியரில் இருக்கிறது எரிபொருளாக சம்திங் இருக்கலாம், ஏன்னா எரியறதையும் இந்த கேரியரில் இருக்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஃபியூலாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாஸ்க் காட்டுற சின்ன பையன் யார், மார்க்கா, ஆண்டனியா, இல்லை வேறு யாருனாவா? இது படம் பார்க்குறப்ப தான் ரிவீல் ஆகும். அப்புறம் வழக்கம் போல் நம்பர் பிளேட்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நம்பர் பிளேட்லேயும் ஒரு ஒரு சீரிஸ் உள்ளே வந்து போகுது. NTK அப்படின்ற சீரிஸ் உள்ளே இருக்குங்க. இது எதுக்கு உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடுத்து MSP, இந்த ஒரு நம்பர் பிளேட்டை ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, மத்திய சென்னை பகுதி இருக்குல்ல அதை குறிக்கிறது. ஸோ சென்னையில் கதைக்களம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, குறிப்பாக இந்த சென்ட்ரல் சென்னையில். இந்த பக்கம் பஸ் ஒன்று இதை காட்டுவாங்க, டபுள் டக்கர் பஸ், அந்த காலகட்டத்தில் இருந்த பஸ், அதில் தமிழ்நாடு அரசு தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ கதைக்களம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ஒரு வில்லனை மோசமாக தான் காட்டணும், அதுக்குன்னு இந்த அளவுக்கு காமிச்சிருக்காப்புல ஆதிக்க அவர்கள். பெண்கள் புடை சூட ஒரு பிளேபாய் மாதிரி இந்த வில்லன் கேரக்டரை அவர் செதுக்கிருக்காமல் இருக்குங்க. படத்தில் இன்னும் விஷால் அவர்கள் ஹீரோவாக இல்லைலாம் தெரியல, பட் இந்த ட்ரெய்லரில் வர டைலாக் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சில காட்சி அமைப்புகளை பார்க்குறப்ப மோசமான வில்லனா, இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அதில் எழுந்திருப்பார் போல இருக்கு அந்த கேரக்டரில். ஆப்டிமிசம் பேசுவாங்க நிறைய பேரும், அவங்களுக்கு லைட்டாக முகசுழிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியும் ஒரு டைலாகை இந்த ஃப்ரேமில் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஷால் கேரக்டரே பேசும், நல்லதில் என்னடா கெட்டது, கெட்டதில் என்னடா நல்லது, புரியுதா? ஓகே, இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த படத்தில் விஷால் அவர்களுக்கு முதல்ல 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 3 கேரக்டராக போகும் போல இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு தாத்தா, அப்பா, பையன், ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில், அங்கே மாற்றி போட்டிருக்கும் பாருங்க குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம். இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் அப்படி தானே வராங்க. விஷால் அவர்கள் மட்டும் சொல்ல, எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் கெட்டப்பை மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு, யங்காக இருக்காரு, ஓல்டாக இருக்காரு, விண்டேஜுக்கு போகிறாரு, திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வராப்பலாம் அப்படி இருக்குது. செல்வர் ராகவன் சாரா இதே தான், செல்வர் ராகவன் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் இந்த ட்ரெய்லரில் வராமல் இருந்துச்சுன்னா அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க. செல்வர் ராகவன் அவர்கள் அப்படி மாற்றி வச்சிருக்காங்க, நல்லா கார்டு மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க ஃபுல்லாக. இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய கெட்டப்பில் வருது. இதில் விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 தோற்றத்தில் படத்தில் ஒரு வாரம் நம்பரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு வில்லன் மாதிரியே சுனில் அவர்களை சித்தரிச்சிருக்காங்க. ஜெயிலரில் சுனில் அவர்களை எப்படி பார்த்தோம் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம், ஆனால் இந்த படத்தில் மெயின் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. எந்த ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புஷ்பாவில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, எஜ்ஜே சூர்யா கேரக்டர், விஷால் கேரக்டர், இவங்க 2 பேருக்குமான பொதுவான எதிரியாக மேபி படத்தில் சுனில் கேரக்டர் இருக்கலாம் போல இருக்குது. அடுத்து இந்த படத்தில் சென்னை சார்ந்த முக்கிய கதைக்களம்ன்றதை திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் எந்த ஒரு ஃப்ரேமுங்க. ராயபுரம் அப்படின்ற பேர் இங்கே தெளிவாக வந்திருக்கு. மார்க் கரேஜ், அதாவது இந்த கார்கள்லாம் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுற சர்வீஸ் பண்ணுற இடமெல்லாம் பார்ப்போம்ல, இந்த கரேஜ் மார்க்னு பேர் வச்சுருக்காங்க. மார்க்குன்னு பேர் வச்சிருக்காப்புலன்னா கண்டிப்பாக அது விஷால் கேரக்டரோட கராஜ் தான். அவர் அப்பாவோட பேர் மேபி மார்க்காக இருந்திருக்கலாம், அதனால் கடைக்கு அவரோட அப்பாவோட பேரே வச்சிருக்கலாம். இந்த கராஜில் இருந்து தான் அந்த குறிப்பிட்ட டெலஃபோன் மூலமான டைம் மிஷின் இயந்திரம் இருக்குல்ல அது கண்டுபிடிக்கப்படுது போல இருக்குது. அதை அப்படிப்பா அந்தளவுக்கு நம்பி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஃப்ரேமை வச்சு தாங்க. அதாவது அந்த கராஜுக்குள்ளே இது போல் சீக்வன்ஸை காட்டுவாங்க, உடஞ்சி போன காரு, நிறைய பார்ட்ஸ்லாம் உள்ளே கிடக்கும், அங்கே அந்த டைம் மிஷின் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் பேசும்போது இந்த விஷால் கேரக்டர் மேலே எழும்புற மாதிரி காட்டுவாங்க. இதே மாதிரி செல்வரகன் அவர்கள் அதே போல் மிஷினை வச்சு பேசுகிறப்ப அவரும் எழும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டெலஃபோன் டைம் ட்ராவலர் மிஷினில் பேசுகிறப்ப இது போல விஷயங்கள் ஏற்படலாம் போல இருக்குது, அந்த இடத்துல பறக்கிறது. ஸோ பாஸ்டில் இருக்கிற நம்ம செல்வரகவன், ப்ரெசண்டில் இருக்கிற சிரஞ்சீவி, மேபி படத்தில் இந்த விஷால் கேரக்டர் பேர் சிரஞ்சீவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படின்னா இவரோட பேர் சிரஞ்சீவியாக இருக்கலாம், செல்வரகன் பேர், அது படம் வந்தால் தெரியும். இந்த 2 கேரக்டர்ஸும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் அமைஞ்சிருக்கு. ஆதிக் அவர்கள் ரிசர்ச் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காருன்னு ஒரு சில ஃப்ரேமில் பார்க்க முடியுது. ட்ரெய்லரில் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஷாட்டு பாருங்கள், பின்னாடி இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஒரு ஸ்டுடியோங்க, முத்துலட்சுமி ஸ்டுடியோன்னு போட்டிருக்கு. அந்த 1960s காலகட்டம், 1970s காலகட்டம் அப்போலாம் கோல் வச்சுனாங்களே நடிகர் நடிகைகள்,
அவங்களோட ஃபோட்டோஸ் நல்லா பார்க்க முடியுது. நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், சிவாஜி அவர்கள், நாகேஷ் அவர்கள், நம்பியார் அவர்கள், சுருளிராஜன் அவர்கள், சாவித்ரி அவர்கள்னு இன்னும் நிறைய பேரோட ஃபோட்டோஸை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதே சாயலில் இந்த ஃப்ரேமை பாருங்கள், எஜ்ஜ சூர்யா ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. அதான் பாஸ்டில் இருக்க இவர்கிட்ட ப்ரெசென்ட்டில் இருக்க ஒருத்தர் பேசுகிறாங்க போல இருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு கேலண்டரில் வருஷம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது இருக்க வருஷம் 1975. ஆதிக்கோட ரிசர்ச் ஒர்க்கை பற்றி இந்த ஃப்ரேமில் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு பாடல் காட்சி தான் ஆக்சுவலாக. இதில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டர்ஸ் இங்கே பார்க்க முடியும். ரெண்டுமே நம்ம விஜயகாந்தல் நடித்த படங்களோட போஸ்டர்ஸ் தான். ஒன்று ஆனஸ்ட் ராஜ், இன்னொன்று சேதுபதி ஐபிஎஸ். இந்த ரெண்டு படத்தை என்னப்பா சம்மந்தம் கேட்குறீங்களா? இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆனது 1994. ஸோ அந்த வருஷத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமாக படத்தில் ஒரு போர்ஷனாக இந்த பாடல் காட்சிகள்லாம் வரலாம் போல இருக்குது. அந்த பீரியடில் இருக்கிற விஷாலோட கேரக்டர் தான் இப்போ நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கராஜ் என்ன சொன்ன பார்த்தீங்களா, மார்க் கராஜ், அது இங்கே தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இதை பார்க்குறப்ப அபூர்வ சகோதரர்கள் ராஜா கேரக்டர் இருக்குல்ல, அதாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த ஃப்ரேமை பார்த்து எத்தனை பேர் வைபாடாங்கன்னு தெரியல. சில்க் ஸ்மிதா அவர்கள், இவங்களை அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ வாழ்ந்து மறைஞ்ச ஒரு நடிகை, ஆனால் அவங்க சார்ந்து இப்போ ஒரு சின்ன ஃபோட்டோ வந்தால் கூட அது எவ்வளோ பெரிய பா என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்கன்னா சில நடிகர் நடிகைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த வகையில் இவங்க மீச சார் அப்படின்ற வசனத்தை மட்டும்தான் இந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லரில். மீச சார்னு அவர் கூப்பிட்றது ஒன்று எஜே சூர்யாவாக இருக்கும் என் நம்பிக்கையின்படி, இல்லைனா விஷால் சார் அவர்களாக இருக்கும். இதெல்லாம் ஓகேப்பா, படத்துக்கு டைட்டில் மார்க் ஆண்டனின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் கேரக்டர் யார், எஜே சூர்யாவா இல்லை விஷாலா அப்படின்ற கேள்விங்க மனசில் வரல. நான் அந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் டைட்டில் கேரக்டர் கண்டிப்பாக விஷால் அவர்களாக தான் இருக்கணும்னு நம்புகிறேன். எதை வச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமை பாருங்கள். இந்த ட்ரெய்லர் முடிகிற இடத்துல வரும், இது நல்லா முழு முழு மொட்டை அடிச்சுக்கிட்டு பேக் ஷாட்டை முதல்ல காட்டுவாங்க. அப்போ மேலே ஒரு டெக்ஸ்ட்டு, கீழே ஒரு டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும், மார்க் ஆண்டனி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படியே அந்த கேரக்டரை முன்னாடி ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க, விஷால் அவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ டைட்டில் கேரக்டராக மேபி இவர் இருக்கலான்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்க, யார் எடிட்டுன்னு தெரிலங்க, உங்களுக்கு சத்தியமாக சரியான ஃபியூச்சர் இருக்குது ப்ரோ, நீங்கள் மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அந்தளவுக்கு எடிட்டிங்கு, அந்த ட்ரெய்லர் முடிகிற லாஸ்ட்டு போர்ஷனு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டோட பீட்டை மாற்றிட்டாங்க, அப்படியே வைப் அப்படி தூக்கிட்டு போகுது. மியூசிக் வேறு யாரும், நம்ம ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு மியூசிக் வேறு. அதுவோ அவரோட பேர் போடுறப்ப ஜிவி பிரகாஷ் மசக்கன்னு போடுவாங்க மியூசிக்கல்னு போடாமல். படம் அந்தளவு வன்முறையாக இருக்கும் போல இது அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பஞ்சமிட்டாய் பாட்டோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாற்றிட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க, கட்டு கட்டு கட்டாக போகுது, நடுவில் டயலாக் வந்து விடும், அப்புறம் அப்படியே நிசப்தமாகும், திரும்ப அந்த பாட்டு வைப் ஆரம்பிக்கும், திரும்ப ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க, பிளாஸ்டிங் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப மறக்காமல் அந்த கடைசி போர்ஷன் இருக்குல்ல அதை பாருங்கள், பஞ்சமிட சிறை கட்டி வேறு லெவலில் வைப்பு கொடுக்கும். படத்துக்கு மார்க் ஆண்டனின்னு பேர் வச்சுருக்காங்க, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ட்டு. பாஷா படத்தில் அந்த கேரக்டர் இருக்குல்ல மார்க் ஆண்டனி, ரகுவரன் சார் பண்ணியிருப்பார், அந்த கேரக்டரோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரே ஒரு கனெக்ட் கிடச்சிதுங்க. பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹிந்துவாக இருப்பார், அந்த கேரக்டர் இஸ்லாமியராக இருப்பார் நண்பர். அதே மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இவர் போட்டுட்டு இருக்க பட்டையில வச்சு பார்க்குறப்ப இவர் ஒரு ஹிந்துவாகவும், இந்த கேரக்டர் எஜே சூர்யாவில் ஒருவேளை கிறிஸ்தவராக படத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக பாஷாவோட அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை இங்கே படத்தில் ரிசம்பிள் பண்ணியிருக்க மாதிரி தான் பொருத்தி பார்க்க முடியும். வெயிட் பண்ணலாம், படம் வந்ததுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சிடும் அந்த ரிசம்பிள் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கலாம் ஒரு அசம்ஷனில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய அறிவு இல்லை, சிற்றறிவு வச்சு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். செல்வராகவன் அவர்கள் இருக்காங்களே, மேபி படத்தில் ஒரு பார் மேதனா வச்சு ஒரு ரன் பண்ணிட்டுருக்கலாம், பகுதி நேர சயின்டிஸ்டாக கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும் என்னென்ன யோசிச்சிருக்கான்னு தெரியல. ஆதிக்க அவர்கள் செல்வராகவனோட அந்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அந்த டெலிஃபோன் டைம் டிராவல், இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு ப்ரெசென்ட்டில் இருக்கிற விஷால் பாஸ்ட்டில் இருக்கிறவரோட அப்பாவை பழி வாங்குறது மேபி கதைக்களமாக இருக்கலாம். அப்படி இல்லைனா கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக நிகழ்காலத்துலேருந்து அங்கே போகலாம். ஏன்னா இதில் ஃப்யூச்சரில் போகிற மாதிரி எதுவுமே சீக்வன்ஸ் காட்டலங்க. இந்த டெலிஃபோனை வச்சுக்கிட்டு கடந்த காலத்துக்கு முன்னால் பேச முடியும் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் ட்ராவலில் பாஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு பார்த்தா இதுதான் கதையாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்க இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லை அப்படின்றது வர 15ஆம் தேதி தெரியும் மக்களே. எஸ், இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்க வேண்டியது வர 15ஆம் தேதி தான். மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்து நல்லா வைப் ஆகுங்க. ஏன்னா ட்ரெய்லர் வச்சு பார்க்குறப்ப படம் கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஜ்ஜா சூர்யா அவர்களோட பர்ஃபார்மன்ஸு, இதுக்காக தேட்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவ்யூவும் நாமளே கொடுக்குறோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.